எந்த வசதியோடு வாழ்ந்தாலும் நம் தாய்மண் இணைப்பு சிலிர்ப்பு தருவது என்பதிலே யாரும் விதிவிலக்காக இருக்க மாட்டார். அந்த அடிப்படையிலே சொல்லுகிறேன், நம் தாய்மண் மட்டுமல்ல நம் தமிழும் நம் சைவமும் நம் இரு கண்கள் என்று நம் போன்றவர். அந்த கண்களை தெளிவுறச் செய்தவர் சேர்க்கிறார். அவ்வளவுதான் நான் சொல்றது. உண்டு, சைவத்தை காக்க வேண்டும் காக்க வேண்டும் என்று இன்றைக்கு பல பேர் பேசுகிறார்கள். நானும் அதை ஒத்துக்கொள்வதுண்டு. அதிலே நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறேன். ஆரடாரிடம் இருந்து சைவத்தை காக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டால் இந்த லிஸ்டிலே முதல் வருகிறவர்கள் சைவர்களிடம் இருந்து சைவத்தை காக்க வேண்டும். இது வளங்குறோ இல்லையோ தெரியாது. ஏனென்றால் படிக்காதவனை விட படித்தவனாலே தான் கஷ்டம் கலக்கவா இருக்கு. கொத்தமங்கலம் சுப்பு ஒரு முறை எழுதினா, ரொம்ப படித்த மகிழ்ந்தரிடம் ஒரு போய் நான் உங்களெல்லாம் மூடுக்கு கொண்டு வந்துருக்கிறேன், இதுதான் விசேஷத்துள்ளே போவேன். ஒரு கோயிலில் ஒரு குழுவினர் வந்து பஜனை பாடிக்கொண்டிருந்தார்கள். வெள்ளிக்கிழமை ஐப்பசி வெள்ளி எல்லாரும் உட்கார்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு அந்த ஊரிலேயே ரொம்ப சைவம் படித்த பக்திமா சிவ தோற்றத்தோடு வந்தான். இப்படி நிறைய விபூதி, ஒரு காவி துண்டு, ஒரு குடிமி, அப்படி ரெண்டு கூட ஓமி, எல்லாரும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சிவ தோற்றத்தோடு வந்தார். வந்தவர் அவர்கள் பாடுகிறதெல்லாம் அவர் கவனிக்கவே இல்லை. அப்படி மையுருகின நிலை, அப்படி சைக்கிளை கொண்டு போய் ஒரு ஓரமாக விட்டார். யார் பண்ணதில்லை, நாங்கள் தான் இங்கே தான் அதுக்காக காலத்திற்கு சைக்கிளில் தான் இன்றைக்கும் போயிடுது. சைக்கிளை கொண்டு போய் ஒரு பக்கமாக விட்டார். சிறப்பை கழட்டினார். கழட்டி விட்டு நேராக வந்து அந்த பஜன மண்டபத்தில் எல்லாரும் பாடுகிறார்கள். இவர் அப்படியே வந்து நின்றார். ஒருவரையும் கவனிக்கவில்லை. சொன்னா படித்த மனுஷன் படித்த மனுஷன் தான். நான் ரெண்டாவது பார்ப்போம், இவரை பார்ப்போம், அப்புறம் ஒருத்தரையும் பார்க்கணும். நேரம் மூலத்தானத்தை பார்க்கணும். பஜனை பாடிக்கொண்டு இருந்தவனை தான் பார்த்தான். இந்த புரிய படித்த மனுஷன் வர்ற பொழுது நாம படிக்கலாமா? பஜனையை பார்க்கலாம். பஜனையை பார்த்து இவரையே கும்பிடுறான். அவன் சாமியை கும்பிடுறது விட்டு இவர் என்ன செய்தார்? அவன் படித்ததையும் கவனிக்கல, படிக்காததையும் கவனிக்கல. இவர் தலையில கையை வைத்தார். இவர் பாட தொடங்கினான். இந்த ஜெயராம் பாடின மாதிரி இருந்தது. அவ்வளவு இனிமையா இருந்தது சொல்றேன். அவ்வளவு உச்சியில கைவிட்டார். கைவிட்டு ஞான சம்பந்தனுடைய முதல் தேவார் பாடத் தொடங்கினார். ரொம்ப இனிமையா பாடுகிறார், பண்ணோடு பாடுகிறார். ரோட்டுடைய செறியன் விட ஏறியோர் பூவன் மதிசூடி. இந்த பஜனை படிச்சவன் ஆலையால பார்த்தான். அந்த மகன் நாங்கள் நிப்பாட்டினது நல்லதா போச்சு. இந்த ஆள் கேட்க நாங்கள் பாடியிருந்தா அந்த ஆளுங்களை பற்றி என்ன நினைக்கும்? அவர் அதை பற்றியே கவனிக்காமல் தோளுடைய செவியன் விட ஏறியோ தூவன் மதிசூடி அடுத்ததை பாடினார். தாளுடைய சுடலை பொலி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் என்றார். அப்படியே நின்றுட்டு பாட்டு உச்சநிலையில கை கண்ணால கண்ணீரா வழியுது. பாட்டு நின்றுட்டு ஒரு கிழவி தாங்காம கத்திட்டு, ஐயோ பர்றா அவருக்கு என்ன அனுபூதி நிலை விட்டு விட்டார். பாட்டு எழுது அவர் பேசாமல் நிற்கிறார். ஏன்னா அவரை பார்த்து அழுது, அவரால் அவர் அழுதுதா. ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி போச்சு. திடீர்னு மூலஸ்தானத்தில் சிவபெருமான் தோன்றினார். சிவபெருமான் தோன்றினார். தோன்றி இந்த சிவனடியாரை பார்த்து அடியாரே என்று கூப்பிட்டார். இவர் கண்ணம் கழித்தார். சிவபெருமான் அவரை பார்த்து சொன்னார், அன்பனே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உன் தேவாரத்தை பாடி முடியும். நீ வெளியிலே விட்டுவிட்டு வந்திருக்கிற உன்னுடைய புது சைக்கிளையும் செருப்பையும் கல்வன் கொண்டு போகாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். உங்களுக்கு இன்னும் விஷயம் விளங்கவில்லை. இவர் தோடுடைய சரியின் விடையே ஒரையோர் தூவன்மதி சூடி காடுடைய காடுடைய சூழலை பொடி பூட்டி என் உள்ளம் கவர் கல்வன்னு வந்தோனே இவருக்கு சேர்ப்புங்க டைட்டிலும் ஞாபகம் வருது. எந்த கல்வன் கொண்டு போறானோன்னு நேற்று தேவாரம் மறந்து போச்சு. கனவில்லாமல் இவர் உருகிட்டார் உருகிட்டார் அது உருகுது பார்க்க முடியும்.